ஸோ ஹேரில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் ஜென்ரலாக கேள்விப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேவி ஹேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரிஸியாக மாறிடும். ஸோ ஃப்ரிஸியாக மாறின ஹேருக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கர்லி ஹேர். கர்லி ஹேர் தான் இருக்கிறதுலேயே காம்ப்ளிகேட்டட்னு எல்லாருமே நினச்சிட்ருக்கீங்க. ஹாய், ஐம் சந்த்ரு, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஹவு டு மெயின்டெயின் த டைப்ஸ் ஆஃப் ஹேர். ஸோ ஹேரில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் ஜென்ரலாக கேள்விப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டு, வேவி, கர்ல். ஸோ இந்த மூணு டைப்ஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை நிறைய பேர் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்டெயின் பண்ணுறது வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஹேர் தான் வந்துட்டு ரொம்ப ஈஸியான விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஸோ நம்ம டெக்ஸ்சர் என்ன இருக்கோ அந்த டெக்ஸ்சர் படியே மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயமெல்லாம் கிடையாது. ஸோ ஸ்ட்ரெயிட் ஹேர் ஆப்வியஸ்லி தெரியும், அவங்க ஜஸ்ட் கோம் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு கோம் பண்ணாலே ஸோ அந்த டெக்ஸ்சர் என்னமோ அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. வேவி ஹேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரிஸியாக மாறிடும். ஸோ ஃப்ரிஸியாக மாறின ஹேருக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் சீரம் யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், நம்ம ஒரு மாய்ஸ்ட் கொடுத்துடணும். ஸோ ட்ரை எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு மாய்ஸ்ட் கொடுத்துடணும். மாய்ஸ்ட் கொடுத்துட்டு அதை அப்படியே பேடில் ப்ரஷ் பண்ணிட்டோம். ப்ரஷ் பண்ணும்பொழுது இருக்கிற செட்டிங் என்னமோ அந்த செட்டிங் அப்படியே மெயின்டைன் ஆகிடும். ஸோ அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதை பார்க்குறோம். ஸோ இந்த சீரம் நம்ம போடுறதுனாலையும் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிஸி ஹேர் எல்லாமே செட்டில் ஆகிருந்துடும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, இந்த ட்ரையில் க்ரியேட் ஆன பிஹெச் ரைசிங்கும் சரி அதை ரெடியூஸும் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கர்லி ஹேர். கர்லி ஹேர் தான் இருக்கிறதுலே காம்ப்ளிகேட்டட்னு எல்லாருமே நினச்சிட்ருக்கீங்க, ரைட்? ஸோ ஏன் ஆப்வியஸ்லி அது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருக்குதா, பட் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் அது கூட ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ சிம்பிளி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த கர்லி ஹேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சலூன் வந்துட்டு போவாங்க. ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் வாஷ் பண்ணிவிடுவாங்க, ஸோ கர்ல் பண்ணுவாங்க, டிஃப்யூசர் யூஸ் பண்ணுவாங்க, அப்படியெல்லாம் பண்ணிவிட்டு சீரம் எல்லாம் போட்டுட்டு செட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ இதையும் சரி அவங்க மெயின்டைன் பண்ணிப்பாங்க கொஞ்ச நாளைக்கு. நெக்ஸ்ட் மறுபடியும் அவங்க நெக்ஸ்ட் ஹேர் வாஷ்க்கு மறுபடியும் அதே சமயம் போவாங்க, இதே இது பண்ணுவாங்க. இது இல்லாமல் வீட்லேயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் வாஷ் ஃபஸ்ட்டு பண்ணிடுவீங்க. ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் 100% ட்ரை பண்ணிக்காதீங்க, ஒரு 70% ட்ரை பண்ணிக்கோங்க. 70% ட்ரை பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், சீரம் போட்டுருங்க. சீரம் போட்டு மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணும்போது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன 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 பார்ட்ஸாக எடுத்துகிட்டு, மீன்ஸ் ஒரு சின்ன சின்ன செக்ஷன்ஸாக எடுத்துகிட்டு இதில் என்ன பண்ணுங்கள், ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஹேர் என்ன பண்ணுங்கள், ஆல்மோஸ்ட் அது கேர்ள் தான், அந்த கேர்லை ப்ராப்பர் கேர்லாக ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஈவன் நீங்கள் சலூனில் போய் ஃபிக்ஸ் பண்ண என்ன எஃபெக்ட் அவங்க க்ரியேட் பண்ணி தராங்களோ அதே எஃபெக்ட் நீங்கள் வீக்லியே க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்டு மெயின்டெனிங்க்கும் சரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். இவங்க இதில் நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேர்லி ஹேரு அது கேர்லாகவே வச்சுருக்க மாட்டாங்க, ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணிவிடுவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அது அவ்வளோ ஃப்ரிஸியாக, அவ்வளோ பவுன்ஸியாக வந்துட்டு நிற்கும். நிறைய பேருக்கு அது லுக் நல்லாயிருக்கும், பட் மேக்ஸிமம் பீப்புளுக்கு அது வந்து செட் ஆகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 70% வெட்டில் பார்த்தீங்கன்னா சீரம் போட்டுட்டு அழகாக ட்விஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அழகாக செட் ஆகிடும். ஸோ இதுவும் சரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.